குட் மார்னிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், ஒரு முக்கியமான டாபிக், குரூப் தியரியில் ஒரு முக்கியமான டாபிக, கிளாஸ் ஈக்குவேஷன். கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஏ ஃபைனைட் குரூப். இப்போ எந்த ஒரு ஃபைனைட் குரூப் கொடுத்தாலும் அதுக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுத முடியும், சரிங்களா? இன்ஃபினைட் குரூப்புக்கு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுத முடியாது, சரிங்களா? ஸோ அதை பற்றி பார்க்கறது தான் இந்த கான்செப்ட், சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி சில முக்கியமான டேர்ம்ஸ்லாம் எனக்கு தேவைப்படுது, சரிங்களா? என்னென்ன டேர்ம்ஸ்னா, ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் எலமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரியணும். ஃபஸ்ட்டு ரெண்டு எலமெண்ட் குரூப்பில் உள்ள ரெண்டு எலமெண்ட் வந்து எப்போ காஞ்சுகேட் டு ஈச் அதராக இருக்கும், சரிங்களா? ஸோ அதான் பார்க்க போகிறோம். இப்போ லெட் ஜி பி ஏ குரூப்பு, அந்த எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் ஜி இஸ் காஞ்சுகேட் டு அனதர் எலமெண்ட் இன் பி அப்படின்னு சொல்லணும்னா, இஃப் அதே எந்த அந்த குரூப்பில் ஏதோ ஒரு எலமெண்ட் எடுத்து அது இந்த கண்டிஷனை சேட்டிஸ்ஃபை பண்ணும், சரிங்களா? ஏதோ ஒரு எலமெண்ட், ஓகேங்களா? ஸோ இந்த எலமெண்ட்டை இந்த ஃபார்மில் எழுத முடியணும், சரிங்களா? மாற்றி எழுதினாலும் ஒரு ப்ராப்ளம், சரிங்களா? ஆக்சுவலாக இது எப்படினாலும் எழுதிக்கலாம், இது இந்த இடத்துல இப்படி எழுதிக்கலாம், அல்லது ஏ சி எங்கே போட்டுக்கலாம், பி எங்கே போட்டுக்கலாம், இங்கே சி இன்வெர்ஸ் எதனாலும் பிரச்சனை இல்லை, எட்டுங்களா? ஏன்னா இன்வெர்ஸ் ஆஃப் இன்வெர்ஸ் வந்து இட் செல்ஃபும் வந்துடும், சரிங்களா? ஸோ எப்படினாலும் எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான் டெஃபினிஷன். ஸோ ரெண்டு எலமெண்ட் குரூப்பில் ரெண்டு எலமெண்ட் வந்து காஞ்சுகேட் டு ஈச்சர்னு சொல்லணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சரிங்களா? ரைட். ஓகே, ஸோ இப்போது ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள். நெக்ஸ்ட் என்னென்னா, சில முக்கியமான டேர்ம்ஸ். இப்போ காஞ்சுகேட் எலமெண்ட் பார்த்தாச்சா, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, காஞ்சுகேட் கிளாஸஸ். காஞ்சுகேசி கிளாஸஸ் ஆர் காஞ்சுகேட் கிளாஸஸ். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னென்னா, ஒரு குரூப்புக்கு காஞ்சுகேட் கிளாஸஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, ஜிங்கிற ஒரு குரூப் எடுத்துக்காச்சா, இப்போ ஒரு ஃபார் எனி ஃபிக்ஸ்டு எலமெண்ட் ஏ பிலாங்ஸ் ஜி, காஞ்சுகேசி கிளாஸ் ஆஃப் ஏ, காஞ்சுகேட் கிளாஸ் ஆஃப் ஏ, காஞ்சுகேசி ஆர் காஞ்சுகேட், காஞ்சுகேசி கிளாஸ் ஆஃப் ஏ இஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா, கிளாஸ் ஆஃப் ஏன்னு டிஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஜி. ஸோ அதாவது ஏ கூட எந்தெந்த குரூப்பில் உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் காஞ்சுகேட் ஆகுதோ, அதாவது இந்த மாதிரி சொல்ல மறந்துட்டேன்னா, சப்போஸ் ஏ காஞ்சுகேட் டு பினா இப்படி எழுதுவோம், ஏஎஸ் காஞ்சுகேட் பினா இந்த மாதிரி நோட்டேஷன் கொடுப்போம். ஏஎஸ் இதுக்கு மீனிங் ஏஎஸ் காஞ்சுகேட் டு பின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ காஞ்சுகேசி இஸ் அன் ஈக்குவல் ரிலேஷன் வரும். ஏ காஞ்சுகேட் பியாக இருந்தால் பி காஞ்சுகேட் ஏவாக இருக்கும். இப்போ அந்த எலமெண்ட் அதுக்கே காஞ்சுகேட்டாக இருக்கும், சரிங்களா? அப்புறம் ஏ காஞ்சுகேட் பி, பி காஞ்சுகேட் சியாக இருந்தால் ஏ காஞ்சுகேட் சி. அப்போ காஞ்சுகேசி இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன், சரிங்களா? ரைட். இப்போ கிளாஸ் ஆஃப் என்ன அர்த்தம், அதாவது இந்த ஏ குரூப்பில் உள்ள எந்தெந்த எலமெண்ட்லாம் அந்த ஏக்கு காஞ்சுகேட்டாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த கலெக்ஷன் தான் என்ன என்ன வரும்னா கிளாஸ் ஆஃப் ஏ, அவ்வளோ, வெரி சிம்பிள். இது எப்படி இருந்து எழுதிடலாம். அப்போது இந்த இருக்குல்ல, ஏ காஞ்சுகேட் டு எக்ஸ்னு அர்த்தம், ஏ வந்து சம் குரூப்பில் உள்ள எலமெண்ட் எடுக்கலாம், ஜி இன்வெர்ஸ் எக்ஸு ஜின்னு எழுதலாமா, ஃபார் சம் ஜி பிலாங்ஸ் ஜி. அப்போ எக்ஸை தானே கண்டுபிடிக்கிறோம், ஆக்சுவலாக எக்ஸ் எழுதிப்போம், எக்ஸு இப்படி எழுதிக்குமா, ரைட். அப்போ ஏ காஞ்சுகேட் டு எக்ஸ்னா எக்ஸ் காஞ்சுகேட் எல்லாம் ஒன்று தான். அப்போ எக்ஸை வந்து இந்த மாதிரி எழுதலாம், ஏ வச்சு இந்த மாதிரி எழுதிட்டான். அப்போது இது கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஜி தானே. அப்போது எக்ஸ் இதில் கண்டுபிடிச்சாலும் ஜி இன்வெர்ஸ் ஏஜின்னு வரும். ஜிங்கிறது இங்கே ஃபார் சம் ஜி பிலாங்ஸ் டு ஜி. இப்போ ஒவ்வொரு ஜியை ரன் பண்ணி ரன் பண்ணி இங்கே இங்கே எலமெண்ட் இந்த எலமெண்ட் இந்த செட்டை கண்டுபிடிக்கலாம், செட்டில் உள்ள எலமெண்ட்ஸை கண்டுபிடிக்கலாம். இதில் ஏ ஃபிக்ஸ் ஆயிருமா, ஏ ஃபிக்ஸ் ஆயிரும். ஜியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த செட்டை வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணலாம், சரிங்களா? வி கேன் கன்ஸ்ட்ரக்ட் திஸ் செட். இப்போ இது ஒரு ஜஸ்ட் ஆர்டினரி செட்டு தான், சரிங்களா? இது ஒரு செட்டு, சரிங்களா? இது ஒரு சாதாரண செட்டு, இது சப் குரூப்புங்கிறதுலாம் அவசியம் கிடையாது, ஜஸ்ட்டு ஒரு செட்டு, ஓகேங்களா? ஜியோட ஒரு சப் செட்டு, அவ்வளோதான். இது வந்து சப் குரூப் ஆகணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டுங்களா? ரைட். அப்போ காஞ்சுகேட் கிளாஸஸ் பார்த்தா, அப்போ காஞ்சுகேட் எலமெண்ட்டை வச்சு காஞ்சுகேட் கிளாஸஸ் பார்த்தாச்சு, சரிங்களா? ஆக்சுவலாக காஞ்சுகேட் கிளாஸஸ் எதுக்கு, அது நான் பின்னாடி வரேன். ஆக்சுவலாக காஞ்சுகேட் கிளாஸஸ்னால் என்னென்னா, ஆக்சுவலாக பொதுவாக காஞ்சுகேட் கிளாஸஸ்னு அர்த்தம்னா, சப்போஸ் ஜி வந்து குரூப்பாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஜி ஃபைனைட் ஆர் இன்ஃபினைட் குரூப், எதுனால இருந்தாலும் சரி கிளாஸ் ஆஃப் ஏ, அதாவது இது பார்ட்டிஷன் பண்ணும், காஞ்சுகேட் கிளாஸஸ் பார்ட்டிஷன் த குரூப்பு, இந்த குரூப்பில் உள்ள குரூப்பை வந்து பார்ட்டிஷன் பண்ணும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ அப்போ ஜி எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, யூனியன் ஆஃப் கிளாஸ் ஆஃப் ஏ. இப்போ ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒவ்வொன்று கண்டுபிடிக்கும். அப்போ ஏ பிலாங்ஸ் ஜி, அப்போ கிளாஸ் ஆஃப் ஏ ஜி குரூப்பில் ஒரு எலமெண்ட்டை வச்சு ஒரு கிளாஸ், அடுத்த ஒரு எலமெண்ட்டை வச்சு கிளாஸ். அப்போ என்ன வந்துடும்னா, ஹோல் குரூப்பை நம்ம நினச்சதெல்லாம் கவர் பண்ணிடலாம். ஸோ இது பார்ட்டிஷன், காஞ்சுகேசி கிளாஸஸ் மேக்ஸ் ஏ பார்ட்டிஷன் ஃபார் ஜி. ஒரு ஃபைனைட் குரூப்பை வந்து, ஃபைனைட் குரூப்பாக ஒரு இன்ஃபினைட் குரூப்பை வந்து என்ன பண்ணோம்னா, இந்த காஞ்சுகேட் கிளாஸஸ் வந்து பார்ட்டிஷன் பண்ணோம், சரிங்களா? இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட், சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா, நிறைய ரிசல்ட் பண்ண போகிறோம். இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்சுவலாக என்னென்னா, ஃபார் எனி ஃபைனைட் குரூப், நான் ஃபைனைட் குரூப்பு மட்டும் கிளாஸ் ஈக்குவேஷன் எழுத முடியும், சரிங்களா?
ரைட். ஃபார் எனி ஃபைனைட் குரூப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஜி. ஆக்சுவலாக இந்த இது இல்லையாச்சா, இப்போ இது இந்த இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணிக்கலாம், கார்டினாலிட்டி அப்ளை பண்ணலாமா? கார்டினாலிட்டி அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது ஸோ ஏ யூனியன் பியை வந்து என்ன செஞ்சுக்கலாம், அந்த மாதிரி எழுத முடியாது, டேரெக்டாக எழுத முடியாது, சரிங்களா? ஸோ இப்போ இதோட கார்டினாலிட்டி அப்ளை பண்ணிட்டேன்னா, இப்போ இதை நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மாதிரி எழுதிட்டேன். ஆக்சுவலாக கிளாஸ் ஆஃப் ஏன்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அந்த கிளாஸ் ஆஃப் ஏ. கிளாஸ் ஆஃப் ஏன்னா பொதுவாக என்னென்னா கிளாஸ் ஆஃப் ஏ, இது இது ஃபார்முலா. கிளாஸ் ஆஃப் ஏன்னா ஆர்டர் ஆஃப் ஜி பை என் ஆஃப் ஏ, அதாவது இதோட ஆர்டர், இது ஃபார்முலா, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ, சரிங்களா? ஸோ இதுதான் ஃபார்முலா. கிளாஸ் ஆஃப் ஏக்கு கார்டினாலிட்டி, கிளாஸ் ஆஃப் ஏயோட கார்டினாலிட்டி என்ன, காஞ்சி அதாவது நம்பர் ஆஃப் காஞ்சிகேசி எலமெண்ட்ஸ் இன் கிளாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏன்னா நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் இன் ஜி, கரெக்டுங்களா? என் ஆஃப் ஏ ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்போம், சரிங்களா? ரைட். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அப்போ இதுக்கு போல் இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இப்போ என்ன பண்ணணும், இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணணும்னா, இந்த ஏ எடுக்கிறோமா, ஏ வந்து நம்ம ரன் பண்ணணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன செய்யணும், ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர் கிடைக்கும். ஏ ஏ பிலாங்ஸ் ஜி, ஏ பிலாங்ஸ் ஜி, ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு இங்கே ஒரு நம்பர் கிடைக்கும், அடுத்த குரூப்பில் இன்னொரு எலமெண்ட்டுக்கு இங்கே ஒரு நம்பர். அப்போது நம்ம ஒவ்வொரு அதான் பண்ணுறோம், சம்மு ரன்ஸ் ஓவர் த எலிமெண்ட்ஸ் டேக்கன் ஒன் ஃப்ரம் ஈச் காஞ்சிகேட் கிளாஸஸ். இப்போது ஒவ்வொரு காஞ்சிகேட் கிளாஸஸில் என்னது ஒவ்வொரு எலமெண்ட் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும், சரிங்களா? குரூப்பில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட் வந்து கண்டிப்பாக என்னது ஒவ்வொரு காஞ்சிகேட் கிளாஸஸில் இருக்கிற மாதிரி நம்ம நினச்சோம், இதை வந்து பார்ட்டிஷன் பண்ணும், சரிங்களா? ரைட். அடுத்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சப்போஸ் என்ன வரும்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இப்போ ஏ வந்து சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்தால் என்ன வரும்னா, ஏ வந்து சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்தால் என்ன வரும்னா, கிளாஸ் ஏ வந்து ஏன்னு வந்துடும், சரிங்களா? கிளாஸ் ஏ என்ன வந்துடும், ஏன்னு வந்துடும். ஏ நீங்கள் ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் இங்கே கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜி. ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜின்னு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து ஹோல் குரூப்பு கொண்டு வந்துடும், சரிங்களா? ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி, சரிங்களா? இப்போ என்ன வரும்னா, ஆர்டர் ஆஃப் ஜி பை இது வந்து ஒன்றுன்னு வந்துடும், சரிங்களா? ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஒன்றுன்னு வந்துடும், புரியுதுங்களா? ஸோ ஏ பிலாங்ஸ் சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்துச்சுன்னா நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து என்ன ஆயிரும்னா, ஜியை கொண்டு வந்துடும். அப்போது ஜி பை என் ஆஃப் என்ன வந்துடும்னா ஆர்டர் ஆஃப். ஸோ இங்கே ஒரு சேம் கார்டினாலிட்டி வந்துடும், ஸோ ஒன்று வந்துடும், சரிங்களா? அப்போது ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கு என்ன, இப்போ ஏ வந்து சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்தால் அதுக்கு ரிலேட்டடாக இங்கே ஒரு எலமெண்ட் வரும், இதோட கார்டினாலிட்டி ஒன்று வரும். அதேமாதிரி சென்ட்ரா ஆஃப் ஜியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் கிடைக்கும், அதுதான் எழுதியிருப்போம், அதுதான் எழுதியிருப்போம், சரிங்களா? இப்போது அதுதான் எழுதியிருப்போம். ஆக்சுவலாக அதை நம்ம இப்படி எழுதணும், இப்போ ஆக்சுவலாக கிளாஸ் ஈக்குவேஷன் இப்படி எழுதணும், ஆர்டர் ஆஃப் ஜி ஈக்குவல் டு, ரெண்டு தான் பிடிச்சிக்கிறேன், சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு ஜி, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு எழுதியிருக்கோமா, இதை எப்படி பிரிக்கிறோம்னா ரெண்டு தான். சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்தால் வருது, ரெண்டு தான் பிரிச்சுக்கிறோம். அதே மாதிரி சென்ட்ரா ஆஃப் ஜியில் இல்லைன்னா, சரிங்களா, இப்படி பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? அப்போது ஆக்சுவலாக எதனா ஒரு எலமெண்ட் வந்து அந்த ஒன்று இந்த குரூப்பில் இருக்கும் இல்லை இல்லாமல் இருக்கும், ரெண்டே கேஸ் தானே. அப்போ குரூப்பில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் நம்ம கவர் பண்ணிடுவோம், சரிங்களா? இப்போது ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜியில் என்ன வந்து இருந்தால் என்ன வரும், ஒன்று வருமா? இப்போ சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜியில் இருந்தால் என்ன வரும், ஒன்று வரும். இப்போ ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜி என்ன வந்துடும், இருந்தால் ஒன்றுன்னு வரும். ஏ டஸ் நாட் பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜி, ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு வரும், கரெக்டுங்களா? அப்போது சென்ட்ரா ஆஃப் ஜியில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வரும். அப்போது சென்ட்ரா ஆஃப் ஜியில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை ஒன்ஸ் வரும். அப்போ எத்தனை இருக்குன்னா, அப்போ என்ன ஆயிருனா, இது வந்து ஆர்டர் ஆஃப் சென்ட்ரா ஆஃப் ஜியாக மாறிடும், சரிங்களா? திஸ் இஸ் த கிளாஸ் ஈக்குவேஷன், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ, சரிங்களா? நீங்கள் நான் கரெக்டாக புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த விஷயந்தான், இதுதான் மெயின். இந்த எழுதியிருக்கும் பார்த்தீங்களா, இந்த விஷயம் தான் மெயின், இதில் இதை புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏ பிலாங்ஸ் டு சென்ட்ரா ஆஃப் ஜியாக இருந்தால் நார்மலைஸ்ட் ஆஃப் ஏ வந்து ஜி வந்துடும், ஓகேங்களா? அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ வந்து ஒன்றுன்னு வந்துடும், சரிங்களா? அதாவது ரெண்டு குரூப் சேம்னு வந்துடும், ஜியும் என் ஆஃப் ஏ சேம்னா அந்த ஒன்று வந்துடும், ஓகேங்களா? ஆக்சுவலாக நார்மல் கிடையாது, நான் வந்து இது ஓகேங்களா, கிளக்கு
சரிங்களா, ஒன்று வந்துடும். சரி, அதுதான் இங்கே எழுதியிருப்போம். சரிங்களா, சரி, திஸ் இஸ் த கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைனைட் குரூப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள் என்னென்னா, நெக்ஸ்ட் இதே தான் சேம் முக்கியமான கான்செப்ட். அடுத்து என்னென்னா, ஃபார் எனி ஃபைனைட் குரூப் ஜி நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் வந்து என்ன வரும்னா, அதாவது காஞ்சிகேட் இது வந்து இது ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணும். இது ஒரு முக்கியமான க்வெஸ்சன். ஓகேங்களா, கிளாஸ் ஈக்குவேஷனில் கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுவோமா, அதில் உள்ள ஒவ்வொரு நம்பரும், அதான் அந்த நம்பரு, அதில் உள்ள ஒவ்வொரு நம்பரும் ஆர்டர் ஆஃப் ஜியை கண்டிப்பாக டிவைட் பண்ணணும். இது ஒரு முக்கியமான ரிசல்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா, இதை வச்சு சில குரூப்புக்கு இது கிளாஸ் ஈக்குவேஷன் இல்லைன்னே சொல்லிடுவோம். புரியுதுங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு குரூப்போட ஆர்டர் 6 வச்சுக்குமே, ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 6. சரிங்களா, இப்போது இது கிளாஸ் ஈக்குவேஷன் 4 ஆப்ஷன் கொடுக்குறோம். இப்போ வந்து இப்போ இது கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். எப்படி எழுதுகிறோம்னா, 1, 2 இப்படி எழுதுகிறோம். 2 + 4 எழுத முடியுமா? வராது. சரிங்களா, ஏன்னா ஆக்சுவலாக இது 6 வந்துருச்சு, அதாவது 2 + 4 6 வந்துருச்சு. ரைட்டுங்களா, 2 divides 6 பட் 4 does not divide 6. தஃபோர் திஸ் இஸ் இது வந்து என்னது, இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷனே கிடையாது ஆர்டர் 6. அந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். புரியுதுங்களா உங்களுக்கு, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, இப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து சப்போஸ் 25 வச்சுக்குமே, 25 நம்ம எப்படினாலும் இஷ்டத்துக்கு பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்கலாம், 5 + 10 + 10 பிரிச்சுக்கலாமா, பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்குமே. இப்போது இது வந்து கிளாஸ் ஈக்குவேஷனே கிடையாது, ஏன்னா 5 divides 25 ஓகே, பட் 10 does not divide 25. Therefore, this is not class equation for order 25. இது class equation கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா. ஸோ வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, சிஎஸ்ஆர் எக்ஸாமில் ஒரு கிளாஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருவோம், இந்த இதை வச்சு சம் ஆப்ஷனை அப்படியே ரிஜெக்ட், 1 or 2 ஆப்ஷனை அப்படியே ரிஜெக்ட் பண்ணிடுவோம். சரிங்களா, ரைட். அது இது வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டுங்களா. அடுத்து நான் இப்போ சொன்ன கதை தான், இப்போ ஏ பிலாங்ஸ் சென்டர் ஆஃப் ஜியில் இருந்துச்சுன்னா கிளாஸ் ஏ வந்து சிங்கிள்டன் ஏ வந்துடும். ஓகேங்களா, கிளாஸியே வந்து சிங்கிள்டன் ஏ வரும். அதனால தான் என்ன வரும்னா, இந்த இதுதான் முக்கியமான க்வெஸ்சன். இப்போ ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜி கிளாஸ் ஏ வந்துச்சுன்னா, அப்போது ஏ பிலாங்ஸ் டு சென்டர் ஆஃப் ஜின்னு வந்துருச்சா, கிளாஸ் ஏ வந்து என்ன வந்துடும், ஏன்னு வந்துடும். சரிங்களா, இதை நான் பின்னாடி பேசுவோம். சரிங்களா, இது ஒரு ரிசல்ட். அப்புறம் என்னென்னா, இது ஒரு முக்கியமான ரிசல்ட். சரிங்களா, சப்போஸ் ஜி எபிலியனாக இருக்கும் வச்சுக்கோங்க, அதான் அடுத்த எழுதி பண்ணிக்கலாம். ஆமாம், ஜி எபிலியனாக இருந்தால் இது நமக்கு தெரியும், ஜி வந்து சென்டர் ஆஃப் ஜியாக இருக்கும், சென்டர் ஆஃப் ஜி வந்து ஜியாக இருக்கும். இது ஒரு இது நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட்டு. அப்புறம் இன்னொரு ரிசல்ட், நார்மலைசர் ஆஃப் அன் எலமெண்ட் வந்து ஜி கவர் பண்ணும் ஃபார் எவ்ரி ஏ. இது முக்கியமானது, சும்மா எழுதக்கூடாது, ஒரு எலமெண்ட்டுக்கு போட்டக்கூடாது. ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் இது ட்ரூவாக இருக்கும். சரிங்களா, எல்லா எலமெண்ட்டுக்கும் இது ட்ரூவாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஜி எபிலின்னு சொல்லணும். இப்போ இது இல்லாமல் சும்மா ஒரு 2 எலமெண்ட்டுக்கு ஹோல் ஜியை கவர் பண்ணிடுச்சு, அதனால் ஜி எபிலின்னு சொல்லிடக்கூடாது. ரைட்டுங்களா, ஏன் சொல்கிறேன்னா, என் ஆஃப் ஐடென்டி வந்து ஹோல் ஜியை கவர் பண்ணிடும். அப்போ அதனால் ஜி வந்து எப்படின்னு சொல்ல முடியாது, ஃபார் எவ்ரிங்கிறது முக்கியம். சரிங்களா, ரைட். இது ஒரு இன்னும் அப்புறம் அதே மாதிரி சொல்லிக்கலாமா, இதையும் சொல்லிக்கலாம். கிளாஸ் ஏ வந்து சிங்கிள்டன் ஏவாக இருக்கும், ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஜி. சரிங்களா, அதனால தான் என்ன வருமா, கிளாஸ் ஈக்குவேஷனுக்கு இப்போ சப்போஸ் இதனால தான் என்ன, இந்த தியரம் இருக்கிறதுனால தான் சப்போஸ் ஜி இஸ் ஃபைனைட் எபிலியன். சரிங்களா, ஃபைனைட் எபிலியன் குரூப்பாக இருக்கிறதுனால தான் அதோடய கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்னா, 1 1 1 வரும். என்ன காரணம், இவன் தான் அது. அது என்ன காரணம்னா இதான். சரி, இப்போ இதை ஆக்சுவலாக என்னென்னா, ஜி எப்படி எழுதியிருப்போம், கிளாஸ் ஆஃப் ஏன்னு எழுதியிருப்போமா, சமேஷன் ஏ பிலாங்ஸ் டு ஜி இப்படி எழுதியிருப்போமா, ஆர்டர் ஆஃப் ஜி. சரிங்களா, இப்போ கிளாஸ் ஏல ஒவ்வொரு ஒரு எலமெண்ட்டு தான் இருக்கும். அப்போ என்ன வரும், 1 + 1 + 1 + 1 + 1 இப்படி வரும். ஸோ இப்போ வந்து இது இந்த ஆர்டர் ஆஃப் ஜி டைம்ஸ். சரிங்களா, இதுதான் இதான். அப்போ அதனால தான் இந்த கிளாஸ் ஜி வந்து ஒரு ஃபைனைட் எபிலியன் ஆர் ஃபைனைட் சைக்கிளிக்காக இருந்தால் அவர் கிளாஸ் ஈக்குவேஷனில் என்னது 1 1 1 வருது. காரணம் வந்து இதுதான். சரிங்களா, இது இந்த ரீசன் தான். இந்த ரீசனால் தான் என்ன வந்துருக்குன்னா, ஃபைனைட் எபிலியன் குரூப்போட கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் 1 1 1 வருது. ரைட்டுங்களா, ஃபைனைட் எபிலியன் குரூப் ஆர் ஃபைனைட் சைக்ளிக் குரூப். சரிங்களா, ரைட். அப்புறம் இந்த இது முக்கியமானது, இனி எஸ்என் எனி 2 cycles ஆஃப் லென்த் ஆர் காஞ்சிகேட் டு ஈச் அதர், ஆர் லென்த் வந்து காஞ்சிகேட் டு ஈச் அதர். ரைட்டுங்களா, அதாவது என்ன சொல்கிறோம்னா, இப்போ 2 எலமெண்ட் எடுத்தாச்சு, அதாவது சேம் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதாவது ஒரு நிமிஷம்,
ஸோ இதை பற்றி லாஸ்ட் வீடியோஸில் ஃபுல்லாக போட்டிருப்போம். இது வந்து பெர்முட்டேஷன் குரூப்பை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோஸ் போட்டிருப்போம் சரிங்களா. அதில் இதை நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இந்த நோட்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஆக்சுவலாக இது உண்மை தான். எந்த டூ சைக்கிள்ஸ் ஆஃப் லென்த் ஆர் அது வந்து என்னது கான்ஜிகேட்டிவ் ஈச்சதாராக இருக்கும் சரிங்களா. அதாவது சேம் ஸ்ட்ரெச்சரில் இருக்கணும். அது வந்து இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் வரும். இதை வந்து நான் நெக்ஸ்ட்டு நான் அதில் சொல்கிறேன் சரிங்களா. அது ஆக்சுவலாக இந்த பெர்முட்டேஷன் குரூப்பில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக போட்டு நிறைய எக்ஸாம்பிள் போட்டிருந்தோம் ரைட்டுங்களா. ரைட், ஆக்சுவலாக நம்ம வந்து இப்படி நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த மாதிரி சொல்லியிருப்பேன். இப்போ சப்போஸ் S10 எடுத்துக்கோமே. அப்போ 1, 2, 3, 4, 5 6, 7, 3, 1, 5 ஸோ இது ரெண்டும் இன்னும் காஞ்சிகேட்டாக இருக்கும். ஸோ இது என்ன சேம் ஸ்ட்ரெச்சர், இது சைக்கிள் ஆஃப் லென்த் 5, சைக்கிள் ஆஃப் லென்த் 5. ஸோ சேம் ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறதுனால அது காஞ்சிகேட்டிவ் ஈச் தராக இருக்கும் சரிங்களா. S10 இந்த மாதிரி எழுதுவோம். இப்போது எஸ் இஃப் அண்ட் ஒன்லி ஃபோர். இப்போ S13 வச்சுக்குமே. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 10 வச்சுக்குமே. இது வந்து இட்ஸ் நாட் காஞ்சிகேட்டிவ் ஈச் அதர். ஏன்னா கிளாஸ் சைஸ் மாறி சேம் ஸ்ட்ரெச்சரில் இருக்கும். டூ சைக்கிள்ஸ் ஆஃப் லென்த் ஆர், லென்த்து 3, இது லென்த்து 4. அப்போ இது வந்து காஞ்சிகேட்டாக இருக்காது. இஃப் அண்ட் ஒன்லி கண்டிஷன் போட்டு சொல்லியிருப்போம் சரிங்களா. ஓகேங்களா. இப்போ ரெண்டு சைக்கிள்ஸோட லென்த்து வந்து சேமாக இருக்குது சரிங்களா. சேமாக இருந்தால் அது காஞ்சிகேட்டிவ் ஈச்சதாக இருக்கும் சரிங்களா. காஞ்சிகேட்டிவ் ஈச்சதாருன்னா அந்த ரெண்டு சைக்கிளோட லென்த் வந்து சேமாக இருக்கும். கான்வர்ஸ் பாட்டு ஆல்சோ ட்ரூ சரிங்களா. கான்வர்ஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஓகேங்களா. ரைட், இப்போது சில முக்கியமான கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ் ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிளாஸ் ஈக்குவேஷன் என்னென்னா SN. இப்போ SN எடுத்தாச்சு. ஆக்சுவலாக SN நமக்கு என்ன தெரியும்னா ஃபார் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் 3 வந்து சென்டர் ஆஃப் SN வந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். அதே நேரத்தில் AN சரிங்களா, ANனா செட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முட்டேஷன் SN சரிங்களா. ஆல்டர்னேட்டிங் குரூப்ஸ் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் 4 வந்து இது என்னது ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும் சரிங்களா. ஓகேங்களா, இது புரிஞ்சுக்கோங்க. இப்போது இது என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து ஸோ நிறையா ஒர்க் இருக்கும் சரிங்களா. ஒவ்வொரு கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி எழுதி கொண்டு வரணும் சரிங்களா. அது கொஞ்சம் இது நம்ம டைம் இல்லை தானே, இதை பற்றி இப்போதைக்கு நீங்கள் டேரெக்டாக படிச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ இது வந்து என்ன வரும்னா ஆர்டர் ஆஃப் S3 வந்து என்ன வரும்னா 1, 2, 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து ஆர்டர் PQ நமக்கு பின்னாடி கொடுப்போம். பின்னா ஆர்டர் PQ வந்து ஒரு ஜென்ரல் ரிசல்ட் வந்துடும். அப்போ நான் அது சொல்லும்போது சொல்கிறேன் கேட்டுங்களா. இப்போதைக்கு S3 வந்து ஆர்டர் இதுதான் சரிங்களா. S3 கிளாஸ் ஈக்குவேஷன் இதுதான். A3 வந்து சைக்கிளிக்காக இருக்கிறதுனால கிளாஸ் ஈக்குவேஷன் 1, 1, 1 வரும். அதுமாதிரி S4 24 எலமெண்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் இதுதான். அதுமாரி A4 கிளாஸ் ஈக்குவேஷன் இது ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. ரைட், அப்புறம் நமக்கு இன்னொரு விஷயம் தெரியணும். SN எழுதுலையா, ஓகே இது நமக்கு இந்த இது தெரியணும். நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் அது எழுதவே இல்லையா. நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் SN ஒரு PN வருமா, அது நோட் பண்ணல. என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் SN இஸ் என்ன வரும், பார்ட்டிஷன் ஆஃப் என் PF எழுதுவோம். நம்பர் ஆஃப் பார்ட்டிஷன் ஆஃப் என்ன சரிங்களா. ஸோ நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் வந்து எத்தனை PN இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக என்ன சொல்ல வரோம்னா இப்போ பாருங்கள் S3 எடுத்தாச்சா. S3 இதான் நம்பராக இது இது ஒரு காஞ்சிகேட் கிளாஸு, இது ஒரு காஞ்சிகேட் கிளாஸு, இது ஒரு காஞ்சிகேட் கிளாஸ். அப்போ மொத்தம் 3 காஞ்சிகேட் கிளாஸஸ் இருக்குது. அதுதான் சொல்ல வரோம். என்ன சொல்ல வரோம்னா நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் S3 என்ன வரும், P3 வருமா. P3 என்ன வரும், ஆக்சுவலாக அந்த பார்ட்டிஷன் நமக்கு தெரியும். ஸோ என்ன தெரியும், P1 1, P2, P3, P4, P5, P6, P10 வரைக்கும் நமக்கு தெரியணும். ஸோ இதெல்லாம் இது முக்கியமான இது சரிங்களா. அந்த நம்பர் ஆஃப் ஏபிலியன் குரூப்ஸ் கேட்பாங்க, அதில் வந்து நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ பார்ட்டிஷன் 1 இது 2, ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் 2 ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர் என்ன பண்ணுவோம்னா ஸோ 13 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம், 13 வராது, 15 வரும் ஓகேங்களா. அப்புறம் 7 + 15 வந்து 22 வந்துடும். அப்புறம் 8 + 20 வந்து 13 வரும். 13 420 எழுதிருப்போம் சரிங்களா. இவ்வளோ தான் சரிங்களா. அப்போது நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் SN வந்து P3. P3 என்ன அர்த்தம்னா 3 சரிங்களா. P3 வந்து 3. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆர்டர் ஆஃப் S3 எழுதுவோமா, எழுதும்போது
இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதுவோம், இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதுவோம், அவ்வளோதான் கதை. இதை தாண்டி சிடிலாம் வராது. இந்த இடத்துல ஒரு நம்பர் எழுதுவோம், இந்த இடத்துல ஒரு நம்பர், இந்த ஒரு அவ்வளோதான் கதை. சரிங்களா? இதான் நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் 1, 2, 3. ஸோ இந்த இது வந்து இது என்ன ஏங்கிறது ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் கிளாஸஸ் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இது செகண்ட் காஞ்சுகேட் கிளாஸஸ் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், இது தேர்டு காஞ்சுகேட் கிளாஸஸ் உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ இதே மாதிரி நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் இன் நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் இதை வச்சு நம்ம சில ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுவோம். கிளாஸஸ் இன் S4 அதுக்கான ஒரு பார்ட்டிஷன் ஆஃப் 4, P4 எவ்வளோ இருக்கும், P4னா 5. அப்புறம் நம் அப்போ ஆர்டர் ஆஃப் S4 எழுதுகிறோம்னா இப்போ இங்கே ஒரு நம்பர் எழுதியிருப்போம், 1, 2. சரிங்களா? அதாவது ABCDE மொத்தம் 1, 2, 3, 4, 5 அஞ்சு காஞ்சுகேட் கிளாஸஸ் தான் இருக்கும். சரிங்களா? அஞ்சு காஞ்சுகேட் கிளாஸஸ் தான் இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு காஞ்சுகேட் கிளாஸஸோட கார்டினாலிட்டி, இது செகண்ட் காஞ்சுகேட் கிளாஸஸோட கார்டினாலிட்டி, தேர்டோட ஓகே, ஃபோர்த் ஃபிஃப்த். இதே மாதிரி ஆர்டர் ஆஃப் S4 S5 எழுதுன்னு வச்சுக்குவேன். இப்போ இதில் நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ்னு போட்டு 7 போட்டிருப்போம். அப்போ என்ன வரும்னா A1, A2, A3, A4, A5, A7 இப்படி வரும். அதே மாதிரி நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் இன் S6னா அதே மாதிரி எழுதிருப்போம், 11 வருமா? இப்போ A1 + A2 + A11 அப்போ மொத்தம் 11 காஞ்சுகேட் கிளாஸஸ் தான் இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பிரச்சனைனா அந்த அதோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? அதோட கார்டினாலிட்டி கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ரைட். இப்போ இதை வச்சு சில இன்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ என்ன கேட்குறேன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் ஒன் இஸ் கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் SY. ஓகேங்களா? ஆக்சுவலாக SYக்கு நமக்கு ஐடியா தெரியலனா கூட நம்ம சில ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணலாம். இப்போது நான் என்ன சொன்னேன், SYயோட காஞ்சுகேட் கிளாஸஸ் எத்தனை? SYக்கு காஞ்சுகேட் 7 வரும். அப்போ மொத்தம் காஞ்சுகேட் கிளாஸஸ் வந்து 7 வரணும். 1, 2, 3, 4, 5, 6, 7 வந்துருச்சு. சரிங்களா? அப்புறம் வந்து செக் பண்ணுமா, இது இதை டிவைட் பண்ணுமா, பண்ணு எல்லாமே டிவைட் பண்ணிருச்சு. இப்போ என்ன பண்ணுவோம்னா, இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம்னா, இந்த இதை வச்சு எழுதுவேன். ஆக்சுவலாக எங்களா 1, 1 எழுதுறோம் தெரியுமா? ஆக்சுவலாக ஒரு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுகிறோம், ஆர்டர் ஆஃப் G=1, 1, 1, 2, 1 எழுதி இங்கே ஏதாச்சும் எழுதிருக்கோம்னு வச்சுக்குவேன், ஏபிசி ஏதோ ஒன்று எழுதியிருப்போம். இப்போ இந்த எங்களா 1, 1 எழுதுகிறோன்னா அதை எதை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா, ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜியை ரெப்ரசென்ட் பண்ணும். ஆர்டர் ஆஃப் இப்போ இந்த குரூப்போட ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து 2. சரிங்களா? இப்போ ஆர்டர் ஆஃப் இன்னொரு கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன், சப்போஸ் 1 + 1 + 1 + 1 + 1 எழுதி இங்கே சம் நம்பர் A1 + A2 + AN எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இந்த 1, 1 எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எத்தனை 1 இருக்குது? 4 1 இருக்கா? இது எதை ரெப்ரசென்ட் பண்ணுன்னா, சென்டர் ஆஃப் ஜியோட கார்டினாலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், சில ஆப்ஷனை ரிஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ இது முக்கியமான, வெரி இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இதை வச்சு ரிஜெக்ட் பண்ணும், அதே இதையும் வச்சு ரிஜெக்ட் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கவே, இப்போது SY-யோட சென்டர் என்ன வரும், 1-1 தான். அப்போ நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஒரே ஒரு தடவை தான் எழுதணும். நம்ம என்ன 2 தடவை எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இது இஸ் நாட் பாசிபிள். ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து 1 தான் வரும், 2 எழுதியிருக்கேன், அதனால் இது ரிஜெக்ட் ஆயிருது. இங்கே பாருங்கவே, இங்கே நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் 7 வந்துருச்சு. ரைட்டா? இப்போ இது டிவைட் பண்ணும், இது டிவைட் பண்ணு, டிவைட் பண்ணு 29 வந்து இதை டிவைட் பண்ணாது. 29 வந்து டஸ் நாட் டிவைட்ஸ் 120, அதனால் இது ரிஜெக்ட் ஆயிரும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், இதில் பாருங்கள், இந்த எழுதி இது ரெண்டு காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் 7 சொல்லியிருக்கேன்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 வந்திருக்கு. ஸோ அந்த காரணத்துக்காகவும் இது ரிஜெக்ட் ஆகும். இன்னொன்று, சென்டர் ஆஃப் ஜி என்ன 1, அப்போ இந்த இடத்துல 1 கண்டிப்பாக வரணும், அதுவும் வரல. அதனால் இந்த ரெண்டு காரணங்கள், அதாவது மொதல் காரணமே போதும் ரிஜெக்ட் பண்ணுறது. ஏன்னா நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் இந்த SY வந்து 7 வரும், இங்கே 8 கிளாஸஸ் இருக்குது. அப்போது அதனால் ரிஜெக்ட் ஆகும். இல்லைன்னா 1 வரணும், ஏன்னா சென்டர் ஆஃப் SY வந்து 1 வரல. அதான் அந்த ரெண்டு காரணங்களுக்காக இது வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ 3 ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அமிச்ச 1 தான் என்னது, SY-யோட கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த மாதிரி பெருசெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு நம்ம S3-யை மட்டும் படிச்சுக்கோங்க, S3 இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க. ரைட்டா? அந்த 4 இதை மட்டும் படிச்சுக்கோங்க, இதெல்லாம் தேவையில்லை, இது வந்து ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் டயகடல் குரூப் DN. DNனா அர்த்தம்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து 2N அர்த்தம். சரிங்களா? அதாவது N ரெகுலர் கன்னை வந்து நான் ரொட்டேஷனாக ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கிடைக்கக்கூடிய கலெக்ஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் DN. ரைட்டுங்களா? ஓகே. அப்போது N வந்து >= 2. ரைட்டுங்களா? ரைட். 2, 3 எழுதிக்கலாமா? 3 எழுதிக்குவோம். சரிங்களா? ரைட். ஆமாம், டைகட் கொடுத்து 3 3 எழுதுன்னு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது இது எழுதியாச்சு. இது முக்கியமான ஸ்ட்ரக்சர்.
ஸோ டைஹெட்ரல் குரூப்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக இது கண்டிப்பாக எழுதணும் எக்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் இதை வச்சு தான் என்ன செய்வோம் ரெண்டு நம்ம இப்போ இதே மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்னென்னே தெரியாது சரிங்களா. இதே மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சார் ஒய் ஸ்கொயர்டையும் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது வந்து இது ஒரு குரூப்பில் உள்ள எலமெண்ட், இது குரூப் இதை மல்டிப்ளை பண்ணால் குரூப்பில் ஒரு ஒன் ஆஃப் த எலமெண்ட்டாக வரும். அப்போ அது என்னன்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும், இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும் ஓகேங்களா. இப்போ அப்போ என்னென்ட்டு அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸு இந்த எக்ஸ் ஒய்க்கு பதில் ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் இல்லை எக்ஸ் ஒய் இந்த எக்ஸ் ஒய்க்கு பதில் ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதலாம். அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் ஆகும் சரிங்களா. இப்போ ஆல்ரெடி ஒரு ஒய் இருக்கா, இப்போ இது என்ன ஆயிரும் ஒய்னு வந்துருமா எக்ஸ் ஒய்னு வந்துருமா ரைட். அடுத்து என்ன எழுதலாம் மறுபடியும் எகெயின் இந்த எக்ஸ் ஒய் வந்துருக்கா ஏ யூ எக்ஸ் அப்போ அதுக்கு பண்ண ஒய் இன்வர்ஸ் எக்ஸ் எழுதிக்கலாமா. இப்போ ஒய் இன்வர்ஸ் ஐடென்டி வந்துடும். அப்போ இந்த எலமெண்ட் இது எக்ஸ். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இது யூஸ் ஆகும். ஆக்சுவலாக அன்னைக்கு ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்களா சார் இதெல்லாம் எழுதுறீங்க சரி இது எதுக்கு எழுதுறீங்க சார் என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. சார் இதெல்லாம் எழுதுறாங்க கரெக்ட் ஓகே ஓகே டூ என் எலமெண்ட்ஸ் அங்கே என்ன கொண்டு. ஸோ இது எதுக்குன்னா இந்த மாதிரி ரெண்டு டிஎன் ரெண்டு எலமெண்ட்டை வந்து நம்ம வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது அது எதில் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும். இந்த இது இந்த ரெண்டு விஷயங்களும் யூஸ் ஆகும் ரைட்டுங்களா. ஸோ அதுக்காக தான் இது எழுதுறது. ரொம்ப முக்கியமான கண்டிஷன்ஸ் சரிங்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் இந்த ஒய் பவர் என் எக்ஸ் ஸ்கொயர் சிக்வல் இ சரிங்களா. அது ரெண்டும் முக்கியமான கண்டிஷன். இவங்களை வச்சு தான் இந்த எந்த ரெண்டு எலமெண்ட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணாலும் டிஎன்ல அது என்ன எலமெண்ட்டாக இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகும் ரைட்டுங்களா. ரைட் சரி பாருங்கள். இப்போ வந்து ஃபார் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் த்ரீ டைஹெட்ரல் குரூப்போட சென்டர் கண்டுபிடிக்க அதெல்லாம் நிறைய வீடியோஸில் போட்டேன். நிறைய வீடியோஸில் எல்லா வீடியோஸ்லையும் ஒவ்வொரு சில பர்டிகுலர் குரூப்ஸுக்கு சென்டருக்கு எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் என்ன வரும்னு எல்லாமே போட்டாச்சு. நீங்கள் அதை பழைய வீடியோஸில் பாருங்கள் சரிங்களா. ரைட் அப்போது ஆக்சுவலாக என் வந்து ஈவனாக இருந்தால் சென்டர் ஆஃப் டைஹெட்ரல் குரூப் டிஎன் வந்து ஐடென்டிட்டி மட்டும்தான் வரும். என் ஈவனாக இருந்தால் அதில் சென்டரில் டூ எலமெண்ட்ஸ் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் சிம்பிளாக பண்ணிடலாம். அப்போ என்ன அர்த்தம்னா இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரே ஒரு ஒன்று மட்டும் தான் வரும். என் ஈவனாக இருக்கும்போது இதோட கிளாஸிஃபிகேஷன் ரெண்டு ஒன்று வரும், ரெண்டு ஒன்று மட்டும்தான் வரும் சரிங்களா. ரைட் அதான் இது நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ரைட்டா. ரைட் அப்புறம் இது ஒரு முக்கியமான கொஸ்டின் நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் இன் டி என்ன. அப்போ என்ன வந்து இந்த என்ன ஆடாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் வந்து என் ப்ளஸ் த்ரீ பை டூவாக இருக்கும். ஈவனாக இருந்தால் இது வரும். இது நான் எப்படி நான் வச்சுக்கோம்னா நான் இப்படி தான் வச்சுருப்பேன். ஆக்சுவலாக என்ன இது நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸ் இஃப் என் இஸ் ஆட் ஃபஸ்ட் ஆட் எழுதிக்குமா அடுத்து இஃப் என் இஸ் ஈவன். இப்போ ரெண்டுக்குமே பை டூ வரும், பை டூ வரும், பை டூ வரும். என் இஸ் ஆட்னா என் ப்ளஸ் த்ரீ போடணும், த்ரீ ஆடு தானே ரைட். அடுத்து நெக்ஸ்ட் என் இஸ் ஈவன்னா எழுதிருப்பா. இப்போ இதுக்கு அடுத்த நம்பர் ஈவனாகவும் இருக்கணும். அப்போ இதோட மல்டிபிள் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ். ஸோ இப்படி நான் வச்சுக்கோம் சரி. நம்பர் ஆஃப் காஞ்சிகேட் கிளாஸஸ் வந்து இப்படி நான் வச்சுக்கணும் சரிங்களா. அதான் இங்கே எழுதியிருப்போம் சரிங்களா. ரைட் இப்போது இது வந்து ஒரு பாருங்கள் ஜென்ரலாகவே கொடுத்தாச்சு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கிளாஸ் ஈக்குவேஷன் ஆஃப் டிஎன் மொத்தமாக ஜென்ரல் ரிசல்ட்டே கொடுத்துட்டேன். என்னால் எஸ்என்ல கொடுக்க முடியாதுங்க, எஸ்என்ல இந்த மாதிரி ஜென்ரல் ரிசல்ட்லாம் கிடையாது. இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன்னா நான் ஜென்ரல் ரிசல்ட் கொடுத்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்போ எந்த டைஹெட்ரல் குரூப்பில் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். கிளாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க ஈஸி கிடையாது. எந்த ஒரு ஃபைனைட் குரூப் கொடுத்தாலும் உடனே கண்டுபிடிக்க முடியாது சரிங்களா. அதுக்கு டைம் எடுக்கும் சரிங்களா. சம் ஸ்மால் ஆர்டருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பெரிய ஆர்டருக்கு ஹண்ட்ரட்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் டேஸ் கூட வரலாம் அதை எழுதி பார்த்து கொண்டு வர்றது சரிங்களா. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இதுக்கு ஜென்ரல் ரிசல்ட் கொடுத்து ஃபார் என் கிரேட்டர் தான் ஈக்குவல் த்ரீ வந்து என்ன வரும் ஆர்டர் ஆஃப் டிஎன் கிளாஸ் ஈக்குவேஷன் என்ன வரும்னா என் ஈவனாக இருந்தால் என்ன ஆர்டாக இருந்தால் ஒரே ஒரு ஒன்று போடணும் சொன்னேன். ஒரே ஒரு ஒன்று போடணும் அடுத்து இங்கே எண் போட்டுட்டு இது பாருங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் மட்டும் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஒன்று போடணும் ஒரு எண் போடணும். அப்போ மிச்சம் ஃபுல்லாக டூவை வரிசையாக அடிக்கிறீங்க. மிச்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படும் அவ்வளோ டூவை அடிக்கிறீங்க அவ்வளோதானே. இதை மட்டும் இங்கே எழுதிக்குவோம் ஒன்று என் வரும்னு தெரியுமா. இப்போ மிச்சம் இருக்கலாம் டூ வரிசையாக எழுது எத்தனை டைம்ஸ் டூ ஆட் பண்ணால் நமக்கு டூ என் வரும்னு பார்த்துக்கணும் அவ்வளோதானே. வெரி சிம்பிள் சரிங்களா. இதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து என் ஈவனாக இருக்கும்போது இது ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணும். என் ஈவனா சென்டர் ஆஃப் ஜீரோ டூ எலமெண்ட்ஸ் அப்போ ரெண்டு ஒன்று வந்துடும். இங்கே என் பை டூ என் பை டூ வரும். மிச்சம் இதுக்கெலாம் வரிசையாக டூ 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 டூன்னு அடிக்கிறலாம் அவ்வளோதான் கதை சரிங்களா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. இப்போ பாருங்கள் இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள் டி த்ரீக்கு என்ன எழுதியிருப்பேன் இதை டூ இன்ட்டு த்ரீன்னு பிரிச்சாச்சா. இப்போ இங்கே ஒன்று போடுறணும் இங்கே த்ரீ போட்டுட்டு மிச்சத்துக்கெலாம் டூ த்ரீ வந்துருச்சா. இப்போ ஒரு ஒன்று போடணும் ஒரு எண்ணு போடுறோம் த்ரீ போட்டேன். அப்போ மொத்தம் சிக்ஸ் வரணும் மிச்சத்தின ஒரே ஒரு டூ மட்டும் போடணும் சரிங்களா. அடுத்து எயிட்டுக்கு டூ இன்ட்டு ஃபோர்னு பிரிச்சுக்கலாமா. டூ இன்ட்டு ஃபோர்னால் ரெண்டு ஒன்று வரும் ரெண்டு எண்ணு வரும். ரெண்டு ஒன்று வரும் ரெண்டு எண்ணு வரும். மிச்சத்துக்கெலாம் வரிசையாக ரெண்டு அடிக்கிற வேண்டிதான். இங்கே எட்டு இருக்கா இங்கே ஆறு கவர் ஆகிடுச்சு. அப்போ ஒரே ஒரு ரெண்டை போட்டால் போதும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே பாருங்கள் டென்னு இருக்கா டென்னுன்னு என்ன பண்ணணும்
ஒரு ஒன்று ஒரு எண் இப்போ ஒரு ஒன்று வரும் ஒரு ஃபைவ் வரும் மிச்சத்துக்குலாம் வரிசையாக டூ அடிக்கிடுவேன் டூ டூ கரெக்டுங்களா. அதே மாதிரி ஒரு ரெண்டு ஒன்று வரும் ரெண்டு சிக்ஸ் வரும் ரெண்டு ஒன்று ரெண்டு சாரி சிக்ஸ் தானே வரும் சரி தப்பாக போட்டு ஆமாம் சாரி ஹாஃபு ஆமாம் சாரி சாரி ஹாஃபு ஹாஃபு சரிங்களா. சிக்ஸ் பை டூ ஹாஃப் த்ரீ 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 வரும் மிச்சத்துக்குலாம் வரிசையாக டூ எழுதியிருப்பேன் சரிங்களா. அதே மாதிரி இங்கே ஒரு ஒன்று ஒரு எண்ணு மிச்சத்துக்குலாம் வரிசையாக டூ இங்கே ரெண்டு ஒன்று ரெண்டு எண்ணில் ஹாஃப் அப்போ எயிட்டில் ஹாஃப் வந்து ஃபோர் ஃபோர் மிச்சத்துக்குலாம் வரிசையாக டூ சரிங்களா. இந்த மாதிரி ஜென்ரல் ரிசல்ட் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க சரிங்களா, நிறையா புக்ஸில் இருக்காது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் ஃபைனைட் எப்படின்னு குரூப்ஸ். இதான் இப்போ சொன்னதான் ஃபைனைட் எப்படின் ஃபைனைட் சைக்கிள் குரூப் கிளாஸ் ஈக்குவேஷன் வரும் இதான் காரணம். அப்போ தான் நான் சொன்னது அப்படி ரிப்பீட் பண்ணுறேன், ஜிசி எப்படின்னு இருந்தால் இந்த காரணம் வந்துடும். ஸோ இதான் அப்போது இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் ஒன்று 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 எழுதுறோம். அப்போ எத்தனை டைம்ஸ்னால் ஆர்டர் ஆஃப் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலமெண்ட்ஸ் வரும். அப்போ இது ஒரு முக்கியமான நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ்ன்னு கேட்பாங்க. ஜியில் சப்போஸ் ஜி வந்து ஃபைனைட்ஸ் எப்படின்னா இருந்தால் நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் கேட்டால் எத்தனை வரும், எத்தனை ஒன்று இருக்குது, ஆர்டர் ஆஃப் ஜி டைம்ஸ் ஒன்று இருக்குது. இதுதான் ஆர்டர் ஆஃப் ஜி. நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் எப்படி ஃபைனைட் எப்படின் குரூப் வந்து என்னது அதோட கார்டினாலிட்டி குரூப்போட கார்டினாலிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், ஸோ இது கிளைன் ஃபோரா இது எபிலியன், அதனால் இல்லை ஃபோர் எலமெண்ட்ஸ்னால் வரிசையாக ஃபோர் எலமெண்ட் எழுதியாச்சு. இதுவும் என்னது எபிலியன் ஆர் சைக்கிள் ஃபோர் எலமெண்ட்னால் ஒன்று. இது ஃபைவா வரிசையாக ஃபைவ் ஒன் சிக்ஸா சிக்ஸ் இது செவனாக எழுதியாச்சு. இப்போ என்ன அர்த்தம், ஜிங்கிறது குரூப் ஆஃப் ஆர்டர் பி ஸ்கொயர் அப்போ எபிலியன் அப்போ என்ன வரிசையாக ஒன் ஒன் ஒன்று வரிசையாக எழுதிடலாம். எத்தனை டைம்ஸ்னால் பி ஸ்கொயர் டைம்ஸ். இப்போ இது வந்து சைக்கிளிக்கு வந்துடும், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து ஆர்டர் எனி குரூப் ஆஃப் ஆர்டர் ஃபிஃப்டீன் சைக்கிளிக் அப்போது ஒன்று 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 வரிசையாக ஃபிஃப்டீன் டைம்ஸ் நம்ம எழுதிடுவோம் சரிங்களா. இப்போ இதனால் இப்படியே தான் நம்ம பண்ணணும் சரிங்களா. ரைட், அடுத்து பாருங்கள் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், ரெண்டு மட்டும் தான் இருக்குது முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் நான் எபிலியன் குரூப்ஸ். ஓகேங்களா, அதுதான் ஃபைன் அதாவது நமக்கு எபிலியன் குரூப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஃபைனைட் எபிலியன் குரூப் குரூப் ரிசல்ட் முடிஞ்சு போச்சு. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது நான் எபிலியன் குரூப்புக்கு தான் கிளாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். ஃபைனைட் நான் எபிலியன் குரூப்புக்கு எப்படி கிளாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம் அதான் இங்கே கான்செப்ட். ரைட்டுங்களா, ரைட். இப்போ நம்ம எல்லாத்தையும் கண்டுபிடிக்க சம் இந்த மாதிரி ஆர்டரில் இருந்தால் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்பில் இருக்குது, பி வந்து ப்ரைமாக இருக்குது, ஜி வந்து நான் எபிலியர் இருந்தால் இந்த ரிசல்ட்லாம் பல முறை சொல்லி ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து பி வரும், ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜின்னு வரும் பி வரும். நான் நிறைய இடத்துல ரிசல்ட் இதே திரும்ப ஏன் வந்துச்சுன்னு நான் சொல்லியிருப்பேன், நீங்கள் பழைய வீடியோஸில் பாருங்கள் இது ஏன் ஜி ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி வந்து பி வரும்னு பழைய வீடியோஸில் பாருங்கள் என்ன யூஸ் திஸ் தீரம். இந்த தீரத்தை யூஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும். ஜி பை சென்டர் ஆஃப் ஜி இஸ் சைக்ளிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் எபிலியன். இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்காக ஆன்சர் வந்துடும் சரிங்களா. இந்த ரிசல்ட்டை இந்த ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன் சரிங்களா, இதை பண்ணேன்னா எனக்கு கூட அஞ்சு நிமிஷம் ஆயிரும் அதனால் டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் சரிங்களா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜியில் பி எலமெண்ட்ஸ் இருக்கப்போ இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் எத்தனை ஒன்ஸ் இருக்கும், ஒன்று 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 பி டைம்ஸ் ஒன்று வரும் சரிங்களா. அது ஒரு இன்ஃபர்மேஷன், அதுக்காக தான் எழுதுனது ரைட்டுங்களா. ரைட், அப்போது நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் வந்து எத்தனை இருக்குன்னா மிச்சதெல்லாம் பி அதாவது பியை வந்து இத்தனை டைம்ஸ் எழுதியிருப்போம், இங்கே எழுதிப்போம் மிச்ச பியை வந்து இத்தனை டைம்ஸ் எழுதியிருப்போம் சரிங்களா. புரிஞ்சுக்கிறீங்களா, இது ஒரு முக்கியமான வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சார். நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸின் ஜி வந்து மொத்தம் எத்தனை இருக்குன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் பி மைனஸ் ஒன் நம்பர் ஆஃப் காஞ்சுகேட் கிளாஸஸ் இருக்கும் சரிங்களா. ரைட், ஸோ என்ன சொல்ல வரேன் புரியுதா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு என்ன சொல் இதுக்கு நான் சொல்ல வரேன் பாருங்கள், இப்போது கியூ எயிட் என்ன வரும் நான் எபிலியன், ஆர்டர் என்ன வரும் டூ கியூப் வந்துருச்சா. இப்போ இது கிளாசிஃபிகேஷன் எப்படி எழுதணும், எப்படி எழுதணும் பாருங்கள். ஆக்சுவலாக ஜென்ரல் இதுக்கு வந்து இந்த அறுக்கு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, இது இந்த இந்த எழுதியிருக்கேன் பாருங்கள் கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்பாக இருந்தால் கிளாஸ் ஈக்குவேஷன் இதுதான் கிளாஸ் ஈக்குவேஷன். கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் நான் எபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் பி கியூப் என்ன எழுதுனா, ஏன் ஒன்று எழுதுகிறோம்னா பி டைம்ஸ் ஏன் ஒன்று எழுதுகிறோம்னா சென்டர் ஆஃப் ஜியில் பி எலமெண்ட்ஸ் இருக்குது அப்போ இப்போ ஒன்று 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 பி டைம்ஸ் எழுதணும். இப்போ இதோட கார்டினாலிட்டி தான் சென்டர் ஆஃப் ஜியோட கார்டினாலிட்டி ரைட்டுங்களா. ரைட், மிச்சம் வரிசையாக என்னென்னதை பி எழுத போகிறீங்க சரிங்களா, மிச்சம் என்னது வரிசையாக பி எழுதணும். பி எத்தனை டைம்ஸ் எழுத போகிறோம், மிச்சம் இருக்க பேலன்ஸ் பண்ணுவோம் அவ்வளோதானே. எத்தனை டைம்ஸுங்கிறது பேலன்ஸ் பண்ணி எழுதலாமே, பி எவ்வளோ எழுத போகிறோம் மிச்சம் இருக்க பேலன்ஸ் பண்ணி எழுதலாமே அவ்வளோதானே. ஸோ இங்கே பி டைம்ஸ் ஒன்று வந்துருச்சு, மிச்சம் ஹோ மெனி டைம்ஸ்னால் இத்தனை டைம்ஸ் சரிங்களா. சாரி பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டைம்ஸ் அப்போ தான் இது கிடைக்கும் பி இன்ட்டு பி ஓகேங்களா.
அதாவது பி ஆல்ரெடி வந்துருச்சா, பி ஆல்ரெடி வந்துருச்சு, இந்த லீவ் கம்பெனி பி ஆல்ரெடி வந்துருச்சு, மொத்தம் பிக்யூ போடணும். அதாவது மொத்தம் பிக்யூ போடணுமா, மொத்தம் பிக்யூ போடணும். இங்கே ஆல்ரெடி பி வந்துருச்சு, இங்கே பி டைம்ஸ் பியை வந்து எக்ஸ் டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணியிருப்பேனா, இப்போ எக்ஸை கண்டுபிடிச்சலாமா. இப்போ பி க்யூப் மைனஸ் பி சீக்வல் டு பி எக்ஸ். அப்போது பியை காமன் எடுத்துட்டோம், பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் பின்னு வந்துருமா எக்ஸ். அப்போது அப்போ என்ன வர எக்ஸுங்கிறது என்னது, பி ஸ்கொயர் மைனஸ் ஒன், அதை தான் இங்கே எழுதியிருப்போம். அதை தான் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் டைம்ஸ் எழுதியிருப்போம், சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் நிறையா இருக்கும், சரிங்களா. நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது தான், இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும், ரைட்டுங்களா. இதை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லாம் எழுதலாம். பாருங்கள், இப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்டீங்களா, இப்போ டூ த்ரீக்கு என்ன எழுதணும், இது சென்டர் ஒன்று டூ எல்லாமா, அப்போ ரெண்டு ஒன்றை போட்டுடலாமா, ரெண்டு ஒன்றை போட்டாச்சு. இப்போ இந்த டூ எத்தனை டைம்ஸ் எழுதணும், மிச்சம் இதை அப்படியே வரிசையாக எழுதிருங்க. டூ வந்தாச்சா, மொத்தம் எட்டு வரணுமா, வரிசையை எத்தனை டூ கவர் பண்ணோம், டூ டூ டூ, அவ்வளோதான், சரிங்களா. அடுத்து இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து நானி பில்லியன் ஆஃப் ஆர்டர் வந்து த்ரீ க்யூப்பாக இருந்தால் இப்போ எத்தனை ஒன்று எழுதணும், த்ரீ ஒன், எங்கெங்கே வந்து த்ரீ வந்துச்சு, என்ன பி வந்து த்ரீ, அப்போ மூணு ஒன்று எழுதிடணுமா. அப்போ வரிசையாக என்னது, த்ரீ த்ரீ த்ரீயை வரிசையாக பேலன்ஸ் பண்ணிடணும், எத்தனை இடம் எழுதணும் அதை எழுதிக்க வேண்டியதுதான், சரிங்களா. த்ரீ வந்துருச்சா, அப்போ மிச்சம் என்னது, டுவெண்ட்டி செவனில் த்ரீ போச்சுன்னா டுவெண்ட்டி ஃபோர், அப்போ எயிட் டைம்ஸ் எழுதியிருப்போம், சரிங்களா. அதே மாதிரி ஃபைவ் க்யூப், இதெல்லாம் முக்கியமான கிளாஸ் ஈக்குவேஷன்ஸ். ஃபைவ் க்யூப் பாருங்கள், ஸோ இது வந்து நான் ஈபிலியன் குரூப் ஆஃப் ஆர்டர் பி க்யூப், சரிங்களா. ஃபைவ் க்யூப் இப்போ என்ன எழுதணும், இப்போ சென்டர் ஆஃப் ஜியில் ஃபைவ் எலமெண்ட்ஸ் வரிசையாக ஒரு ஒன் ஒன் ஃபைவ் டைம்ஸ் எழுதியாச்சு. அப்போது டுவெண்ட்டி ஃபைவ்ல ஃபைவை கவர் பண்ணிட்டோம், மிச்சம் இருக்க எலமெண்ட்ஸ் எவ்வளவு, ஒன் டுவெண்ட்டி எலமெண்ட்ஸ். இப்போ ஒன் டுவெண்ட்டியை ஃபைவ் வச்சு கவர் பண்ணோம், ஃபைவ் வச்சு எவ்வளோ கவர் பண்ணோம், டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ், சரிங்களா. அதேமாதிரி செவன் க்யூப் அதே மாதிரி தான், செவன் போட்டுட்டு மிச்சம் இதுக்கு எனது ஃபார்ட்டி நைன் டைம்ஸ் இது போட்டுடலாம், சரிங்களா. ஸோ இது ரொம்ப முக்கியமான எக்ஸாம், முக்கியமான கொஸ்டின்ஸ். ஸோ எல்லா எக்ஸாம்லையும் கிளாஸ் ஈக்குவேஷன் வந்து பர்டிகுலராக ஆர்டர் ஆஃப் ஜி இந்த பி க்யூப் கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா. இது ஒன்று. அடுத்து ஒரு ஜென்ரல் ரிசல்ட் என்னென்னா, இது ஜென்ரல் ரிசல்ட்டு, கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் நான் ஈபிலியன் குரூப் ஆர்டர் பிக்யூ. ஸோ இது அதோட அது ஒரு முக்கியமான ரிசல்ட், சரிங்களா. பிக்யூக்கு கண்டுபிடிச்சாச்சு, பி லெஸ் தென் க்யூ, பிக்யூலாம் ப்ரைம்ஸாக இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த குரூப்புக்கு என்ன வரும்னா, இதுவும் சேம் ரிசல்ட்டு தான். இப்போ இதுக்கு எப்படி ஒன்று வருங்கிறது, இதே சேம் ரிசல்ட். இப்போ ஆர்டர் ஆஃப் சென்டர் ஆஃப் ஜி எப்படி ஒன்று வரும், இதுக்கு அதே க்ளூ தான். ஜி பை சென்டர் ஆஃப் ஜி இஸ் சைக்ளிக் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஜி இஸ் எபிலியன், சரிங்களா. இந்த இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம்னா, இந்த இதை ஒன்றுன்னு கொண்டு வருவோம், சரிங்களா. அப்போ இதோட கிளாஸ் ஈக்குவேஷனில் கண்டிப்பாக ஒரே ஒரு ஒன்று தான் இருக்கும், சரிங்களா. ரைட், இதை பார்த்து இது முக்கியமானது, நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் இன் இது முக்கியம், பி லெஸ் தென் க்யூ எப்பவுமே அப்படி தான் எழுதுவோம், சரிங்களா. எப்பவுமே இது டூங்கன்னா த்ரீங்க தான் எழுதுவோம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, மாற்றி எழுதக்கூடாது. இங்கே ஃபைவ்னா அங்கே செவன் எழுதணும், இங்கே லெவன்னா அங்கே தேர்ட்டின் அந்த மாதிரி எழுதணும், சரிங்களா. நம்பர் ஆஃப் கான்ஜுகேட் கிளாஸஸ் தானே வரும்னா ஒன்று, இந்த ஒன்று தான் இது, ரைட்டுங்களா. அப்போ பி மைனஸ் ஒன்று, பி மைனஸ் ஒன்று மிச்சத்துக்கு இது எழுதிடணும், க்யூ மைனஸ் ஒன் பை பி, ரைட்டா. ரைட், இந்த இது இந்த மாதிரி தான் கிளாஸ் ஈக்குவேஷன், கிளாஸ் ஈக்குவேஷன். இப்போ பி க்யூவா, இதை மாதிரி எழுதி இதுதான் எழுதியிருக்கேன், ஒன்று போட்டாச்சா, ஒரே ஒரு ஒன்று போ, ஒரே ஒரு கான்ஜுகேட் கிளாஸஸ் மொத்தமே ஒன்று தான், ஒன்று எழுதிட்டேன். அப்புறம் எத்தனை கான்ஜுகேட் கிளாஸஸ், பி மைனஸ் ஒன் காஞ்ச. அப்போ பி மைனஸ் ஒன் டைம்ஸு யார் எழுதணும்னா க்யூ எழுதணும், அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கோங்க, இதை மட்டும் நீ புரிஞ்சுக்கணும், இந்த இது ரெண்டு டைம் மட்டும் நான் வச்சுக்கோங்க, இதை நான் வச்சுக்கோங்க, இது நான் வச்சுக்கோங்க, ரைட்டா. அப்போது பி நம்பர் ஆஃப் காஞ்சி கிளாஸ் பி மைனஸ் ஒன், பி மைனஸ் ஒன் டைம்ஸ் யார் எழுதணும், பி ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டோமா, க்யூ எழுதணும், சரிங்களா. இப்போ மிச்சத்துக்கு என்ன செய்றீங்க, பியை பேலன்ஸ் பண்ணி எழுதிடுங்க, அவ்வளோதானே. பியை வந்து வரிசையாக எத்தனை இது கவர் ஆயிருமா, இப்போ வரிசையாக கண்டினியூஸாக எத்தனை பிங்கிறது இதை வச்சு நம்ம எழுதிடலாம், சரிங்களா. ஏன்னா சில நேரம் நம்ம இதை மறந்துடுவோம், நீங்கள் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இது ரெண்டு மட்டும் நான் எழுதினாலே மிச்சத்தை எழுதிடலாம், சரிங்களா. இதை மிச்சத்தை ஈஸியாக நான் வச்சு எழுதிடலாம், சரிங்களா. இப்போ பாருங்கள், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து சிக்ஸ் கொடுத்துருக்காங்களா, ஆர்டர் ஆஃப் ஜி சிக்ஸில் என்ன வரும், எஸ் த்ரீக்கும் டி த்ரீக்கும் எழுதிக்கலாம், சரிங்களா. இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், இது என்ன கிளாஸ் ஈக்குவேஷன் ஒன் டூ த்ரீ, எஸ் த்ரீக்கு பாருங்கள் என்ன பண்ணணும், டூ அதாவது பி இது க்யூன்னு எடுத்துட்டேன், ரைட்டுங்களா. இப்போ ஒரே ஒரு ஒன்று போட்டுக்கணுமா, போட்டாச்சு. அடுத்து என்ன செய்யணும், பி மைனஸ் ஒன்றுனா ஒன்றே ஒன்று, பி மைனஸ் ஒன்று. அப்போது ஒரு தடவை பி மைனஸ் ஒன், ஒரு தடவை த்ரீ எழுதணும், எழுதிட்டேன். அப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் டூவை கவர் பண்ணணும், அப்போ இங்கே ஃபோர் வந்துருச்சா, அப்போ ஒரே ஒரு டூவை போட்டால் போதும், சரிங்களா. அடுத்து இங்கே பாருங்கள், டென் இருக்கா, இப்போ பி வந்து டூ, க்யூ வந்து ஃபைவ். அப்போது ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று எழுதியிருப்பீங்க, அடுத்து பி மைனஸ் ஒன் டைம்ஸ், பி மைனஸ் ஒன்னா ஒன் டைம் ஃபைவ் எழுதியிருப்போம், எழுதியாச்சா. இப்போ மிச்சத்துக்கெலாம் வரிசையாக என்ன பண்ணிக்கலாம், டூவை பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிக்ஸ் வந்துருச்சா, அப்போது ஒரு டூ, ஒரு டூ, சரிங்களா.
அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 21. ஆமாம், ஆக்சுவலாக ஆர்டர் ஆஃப் ஜி வந்து சைக்கிளிக்கில் ஒன்று இருக்கும், நான் சைக்கிளிக் நான் இபிலியனில் ஒன்று இருக்கும். சரிங்களா, இது ப்ரோஃபோனோஜிஸ் குரூப்னு நம்ம சொல்லியிருப்போம். அப்போ பி லெஸ் தென் கியூ வந்துருச்சா. இப்போ என்ன பண்ணுறோம்னா, என்ன பண்ணோம், ஒரு ஒன்று எழுதிக்குவோம். இப்போ பி மைனஸ் ஒன் டூ வரும், அப்போது 2 × 7 எழுதியிருப்போம். சரிங்களா, இப்போ மிச்சத்துக்கு பேலன்ஸ் பண்ணி 3 எழுதிருவோம். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம், ஜென்ரலாக கிளாஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருவோம். அதே மாதிரி இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு இந்த ரிசல்ட் தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு ஆர்டர் ஆஃப் ஜி வந்து பி கியூப்புக்கு ரிசல்ட் தெரியும். சரிங்களா, அப்போ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2p தெரியும். பட் ஆர்டர் ஆஃப் ஜி சீக்குவல் டு பி கியூங்கிறது இதோட ஜென்ரல் ரிசல்ட்டு. சரிங்களா, இதுக்கு தெரியாது நிறைய பேர்த்துக்கு. ஸோ அதுதான் மாற்றும். ரைட்டுங்களா, இப்போ இது இப்போ ஓகே. இப்போ இன் பர்டிகுலர் 2q கொடுக்குறோம். ஓகே, 2q அதாவது 2p கொடுப்பாங்க. நான் ஆல்ரெடி இந்த யூஸ் பண்ணுறதுனால க்யூ எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா, 2q 2ங்கிறது ப்ரைம் ஆல்ரெடி வந்துருச்சா, இப்போ க்யூங்கிறது ப்ரைம் நம்பர். அப்போ இந்த ரிசல்ட் நம்ம ஜென்ரல் ரிசல்ட்டே படிச்சிட்டோம். அப்போ இதுக்கு இதோட பர்டிகுலர் கேஸ் தானே, பி வந்து 2 ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாமே, அவ்வளோதானே. இது அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்டர் ஆஃப் ஜி என்ன வரும், ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2q ரைட்டா. அதாவது ஜி வந்து சரி, நம்ம ஜி வந்து ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2q இருக்குது, ஜி வந்து நான் இபிலியனாக இருக்குது, வேர் க்யூ இஸ் ப்ரைம். ஸோ இப்படி இருக்குது, ஒரு குரூப் வந்து நான் இபிலியனாக இருக்குது, ஆர்டர் வந்து 2q 2q 2p அமைச்சுக்கோங்கண்ணே. ரைட், இப்போ இதை அப்படியே யூஸ் பண்ணலாமா. அப்போது 1 போட்டாச்சா, 1 போட்டாச்சு. அப்போ 2 × 2, அப்போது பி மைனஸ் 1 × q எழுதணும். எழுதிட்டேன், இப்போ பிச்சதுக்கெலாம் வரிசையாக என்ன செய்யணும், 2 அடிக்கிற வேண்டியதான். சரிங்களா, இதுதான் இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் ஃபார் 2p சொல்லியிருப்பாங்க, 2q. சரிங்களா, அடுத்த ரிசல்ட்டு ஆக்சுவலாக இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ நமக்கு தெரிஞ்ச அதான் எபிலியன் குரூப், ஃபைனைட் எபிலியன் குரூப்புக்கு நம்ம கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதிடலாம், எல்லாத்தையும் 1 போட்டு எழுதிடலாம். இப்போ நான் எபிலியன் குரூப்புக்கு மட்டும்தான் நம்ம என்னது கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். சரிங்களா, அப்போ அதுக்கெலாம் இப்போ பாருங்கள். சரி, இப்போ இது என்னது, S3D3 கிளாஸ் ஈக்குவேஷன் கேட்குறான்னு வச்சுக்குவேன். S3 இப்போ ஆர்டர் என்னது 6, 2 × 3 எழுதிக்கலாம். அப்போ இதை யூஸ் பண்ணி என்ன செய்யலாம், இதோட கிளாஸ் ஈக்குவேஷன் எழுதிடலாம். கரெக்டாக, அடுத்த நான் இபிலியன் எங்கே வரும், 8 ரெண்டு பேர் இருப்போம், இது ரெண்டும் நான் ஐசோமார்ஃபிக். ரைட்டுங்களா, அப்போது D4 கிளாஸ் ஈக்குவேஷன் நான் கொடுத்துட்டேன், அதை எழுதிடலாம். இது என்னது, 2q P³. ஸோ ஆர்டர் வந்து P³. அப்போ இதுக்கு நம்ம கிளாஸ் ஈக்குவேஷன் இப்போ கொடுத்துருப்போம், இதுக்கு நீங்கள் எழுதிருவீங்க. இப்போ D5 ஜென்ரலாக கொடுத்துட்டேன், A4 நான் சொன்னேன் பர்டிகுலராக கொடுத்தேன். பார்த்தீங்களா, A4 என்ன கொடுத்தோம், 12 இங்கே கொடுத்துருந்தோம். ஸோ S4 பக்கத்தில் நான் A4 கொடுத்துருந்தேன், அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. இப்போ D5 தெரியும், D6 தெரியும், D7 தெரியும், D8 தெரியும், D9, D8, D10. F21 தான் இந்த இது, F21 தான் இந்த F21னா PQ வரும். இப்போ PQ நான் கொடுத்துட்டேன், அப்போது உங்களுக்கு லெஸ் தென் ஆர்டர் 21. ஸோ ஒரு ஃபைனைட் குரூப் ஆர் நான் இபிலியன் குரூப் ஆர்டர் லெஸ் தென் 21 வரைக்கும் எந்த ஒரு குரூப் கொடுத்தாலும் கிளாஸ் ஈக்குவேஷன் உங்களால் எழுத முடியும். சரிங்களா, இதுக்கப்புறம் எழுதுறது கொஞ்சம் ரிஸ்க்கு. சரிங்களா, ஓகே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதோட நம்ம வந்து என்ன, குரூப் தியரியில் ஒரு ஃபைனல் டச்சு வந்தாச்சு. இப்போ வந்து கிளாஸ் ஈக்குவேஷன் முக்கியமான எம்எஸ்சி லெவலில் ஒரு முக்கியமான டாபிக். சரிங்களா, இது குரூப் தியரியில் ஃபைனல் டச்சு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு ஒரு 2 வீடியோஸ் வரும், சிம்பிள் குரூப்பை பற்றி ஒரு வீடியோ சிம்பிளாக வரும். அடுத்து சைலோஸ் தியரம், அதை முடிச்சிட்டோம்னா குரூப் தியரி கம்ப்ளீட் ஆகிரும். ஆக்சுவலாக குரூப் தியரியே ஆக்சுவலாக 47 வீடியோஸ் போட்டிருப்பேன் குரூப் தியரி மட்டும். சரிங்களா, இது முடிச்சதுக்கப்புறம் இமீடியட்டாக ஃபீல்டு தியரி 10 வீடியோ தான், 2 முடிஞ்சிடும், 2 அதிகம் தான். ஃபீல்டு தியரி 10 வீடியோவில் கவர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ரிங் தியரி, இதை முடிச்சுன்னா எனக்கு அல்ஜிப்ரா கவர் ஆயிரும். சரிங்களா, இது வந்து அல்ஜிப்ராவோட இன்னொன்று பிளான். ஓகேங்களா, ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.